பக்ரி கென் ஸ்காட்டோட டைரக்ஷனில் வந்துருக்கு இந்த படம். வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழ் ஹீரோ ஹாலிவுட்டில் போய் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். இந்த படம் வந்து என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்லைனாக ஒரு வாழ்க்கைனா அந்த வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும், ஆனால் அந்த யார் யாருக்கு என்னென்ன தேவையோ இது இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட அப்படி ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தேவைன்னா அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து லவ்வில் சக்ஸஸ் ஆகணுன்னீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கும் வாழ்க்கையில், இந்த இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும், பணக்காரன் ஆகணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். அந்த எல்லா எண்ணங்களையும் சேர்த்து வச்சு ஒரு படம், அது இந்த படம் வந்து ஒரு ஜேர்னியை வச்சுருந்தா எப்படி இருக்கும். ஃபுல்லாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒருத்தர் வந்து ஜேர்னி பண்ணிகிட்டே இருக்காரு, அதுவும் அவருக்கே தெரியாமல் அவரோட சூழ்நிலைகள் காரணமாக அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிட்டே இருக்காரு. மறுபடியும் அவர் எப்படி இந்தியாவுக்கு திரும்பி வரார் அப்படின்ற ஒரு ஜேர்னியை வச்சு ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் அந்த மனுஷன் என்னமா நடிக்கிறான், எல்லா படத்துலையும் வந்து வேற லெவல் ஆக்டர், வேற லெவல் ஆக்டர்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த படத்துலையும் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது, நான் பார்க்கல இங்கிலீஷில், என்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்கலாம் பார்த்துருந்தாங்க. அதுலேயே வந்து அவரோட இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தார். தமிழ் டப்பிங்கில் ப்ரெஷ் ஷோ தான் பார்த்தேன். அந்த ப்ரெஷ் ஷோவில் வந்து அப்படியே கடைசியில் படம் முடிகிற நேரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த டப்பிங் மிஸ்டேக் இருந்துச்சு, ஏதோ ஹிந்தியில் வாய்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழில் மாறிடுச்சு. எனக்கு தெரியல, தெரியாமல் அந்த டெக்னிக்கல் எரர் அப்படியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா படத்துலேயே அந்த மாதிரி டப்பிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஜேர்னியை காட்டியிருந்தாலும் அதை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு லவ் லைஃபை காட்டியிருப்பாங்க. லவ் லைஃபை காட்டும் போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது கரண்ட்டாக வந்து லெஸ்பியன் கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுலேயே லைட்டாக ஒரு சில ஃபன்னு. படம் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் வர மாடு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு கேரக்டரும் இந்த படத்தில் வந்து மறக்கவே மாட்டீங்க. எல்லா கேரக்டரும் அவ்வளோ ஆழமாக, ஒரு சில படங்கள் தான் வெளியில் வரும்போது ஏதாவது ஒன்று கற்றுத்தரும், அந்த மாதிரி தான் இந்த படமும். இப்போ முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ரொம்பவே ஆழமாக வந்திருக்கும் சொல்லிட்டு, அந்த மாதிரி ரொம்பவே ஆழமாக உங்களோட மனசை பாதிக்கும் அந்த மாதிரியான எல்லா விதமான கருத்துக்களும் இந்த படத்தில் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வைப்பாங்க. உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டோட்டல் ஜேர்னியும் இருக்குது. இந்த ஃபக்ரி படத்தில் முக்கியமாக மியூசிக் அப்படின்னு வரும்போது நிக்கோலஸ் அமித் த்ரிவாணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க மியூசிக். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஃபன்னாக போனாலும் எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த மியூசிக் மூலியமாக எங்கெங்கே விறுவிறுப்பு ஏற்ற முடியும், எங்கெங்கே நம்ம வந்து லாஃப் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் மியூசிக்லேயே பண்ணி ரொம்பவே ஜாலியாக எடுத்துகிட்டு போனாங்க. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமெடியன்லாம் யாருமே கிடையாது, சுச்சுவேஷன் காமெடி. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங்கில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீல் தான், எல்லாருமே அங்கே இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் தனுஷ் சார் மட்டும்தான் வந்து நம்மளோட தமிழ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு ஃபன்னாக பயங்கர கலாயா, முக்கியமாக ஒரு சில அகதிகள்லாம் தனுஷ் சார் வந்து மீட் பண்ணார். அந்த இடத்துல நீங்கள் வந்து தியேட்டரில் நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கனாலே வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும், பயங்கர சிரிச்சுட்டு இருந்தேன். படத்தில் சிரிப்பை தாண்டி இந்த மாதிரியான நிறைய கருத்துக்களை அப்படி முன்னாடி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி வின்சென்ட் மாத்யூஸ் அப்படின்றது தான் இந்த படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் வந்து அந்த கார்ட்டூன் மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இங்கேருந்து அந்த போகுதுன்னா இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் ஒரு இடத்துல என்ன இது நடுவில் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரிலாம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக. அதே மாதிரி தனுஷ் சார் வந்து ஒரு பெரிய பலூனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர்லையும் சினி பீக்லையும் பார்த்துருப்பீங்க, பெரிய பலூனில் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாரு. அங்கே வர சிஜி காட்சிகள் எல்லாமே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்மளை ஆடியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அந்த படத்துலையே பார்த்து பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாக இந்த படத்தை பார்க்க வைக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்துக்கு நம்மளுடைய ரிவ்யூ டீம் எவ்வளோ வந்து ஸ்டார்ஸ் தராங்க பார்த்தீங்கன்னா 3.5 தராங்க. என்ன காரணம்னா, இந்த படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களையும் மறந்து நீங்கள் அந்த வாழ்க்கை உள்ளே போயிட்டு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் தான் அந்த பக்கரி அப்படின்ற மாதிரியான ஃபீல் ஆகி நீங்கள் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அந்த படத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்றதான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை வந்து வைநாட் ஸ்டுடியோஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. சசி சார் எப்பயுமே அவரோட படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து சூப்பராகவே டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கரமாக நம்மளை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதும் குறிப்பிடத்தக்கது.